ஸ்கின் பெட் டூட்டில் நம்ம நிறைய டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டினியூட்டியாக வந்து உங்களுக்கு புரியும். இல்லை நடுவில் நான் வந்து ஒரு ஸ்டோரி சர்க்கிளை பற்றி சொல்கிற மாதிரியான டேன் ஹார்மன் அப்படின்றவர் ஒரு ஸ்டோரிக்கு வந்து ஒரு வடிவம் மாதிரி கொடுத்துருக்காரு. எட்டு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அந்த எட்டு விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டான் ஹார்மன்றவர் எட்டு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு ஒரு ஹீரோட ஜர்னியில். இந்த எட்டு விஷயங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காரு. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறது இந்த எட்டு ஜர்னி மட்டும்தான், இந்த எட்டு சர்க்கிள் மட்டும்தான், எட்டு விஷயங்கள் மட்டும்தான். ஸோ முதல் விஷயம் என்னென்னா கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றாரு. இந்த கம்ஃபர்ட் ஜோன்னா என்னென்னா நம்ம யார். இப்போ நீங்கள் ஒரு ஹீரோவை பற்றி ஒரு ஜர்னி சொல்ல போகிறீங்க, அதுதான் இந்த ஃபிலிமோட ப்ராசஸாகவே இருக்குது. ஒரு கேரக்டருக்கு ஆசை அடையிறதுக்காக அவர் அந்த கேரக்டர் ஃபுல்லாக ஜர்னி பண்ணுறாரு அப்படின்றது தான் எல்லாரோட கதையாகவே இருக்கும், ஒரு கோலாகவே இருக்கும். அந்த கேரக்டரோட கோல் அந்த படத்தோட கதையாகவும் அது தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவோட ஜர்னியை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அப்போ அந்த ஹீரோ யாரும் நீங்கள் சொன்னால் தானே ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் ஜோனுன்றாங்க. இந்த கம்ஃபர்ட் ஜோனுன்றது அந்த ஹீரோ யார் அப்படின்றது தான் இந்த கம்ஃபர்ட் ஜோனோட கான்செப்ட். யூன்றார் அவர். ஸோ நான் வந்து எடுத்திருந்த மை நேம் இஸ் ஃபிலிம் வந்து அதில் நான் ஃபஸ்ட்டு போடுறேன் பாருங்கள். இது எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன் தான். அந்த கேரக்டர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இது வந்து எக்ஸ்போசிஷன் சொல்லலாம், இல்லைனா கம்ஃபர்ட் ஜோன், இல்லைனா வந்து யார் அந்த நபர் அப்படின்றது தான் நம்ம வந்து இதை குறிக்கிறதா இருக்குது. ஸோ இதில் முதல்ல இந்த வீடியோ வந்து பாருங்கள். என்னை குப்பையிலேருந்து ஒரு போஸ்ட்மேன் தான் எடுத்து வளர்த்தாரு. அவரும் என்ன மாதிரி தான், ஒரு அனாதை. அவர் இறந்ததுக்கப்புறம் இராணுவத்தில் சேர்ந்தேன். நான் இராணுவத்திலேருந்து வந்ததுக்கப்புறம் வாடகை வீட்டில் தங்கியிருந்தேன். வேலை தேடி தேடி நிறைய இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் இங்கே படித்தவனுக்கே வேலை இல்லைன்னு தெரிஞ்சுது. சம்பாரித்த காசை வீட்டு வாடகைக்கும் கோயிலில் போகிற அன்னதானத்தை சாப்பிட்டும் வாழ ஆரம்பித்தேன். ஸோ இந்த கேரக்டரை பற்றி இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. இதுதான் இந்த கேரக்டர்னு சொல்லிட்டு இதுதான் வந்து கம்ஃபர்ட் ஜோன். அந்த கேரக்டரை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டீங்க. இப்போ இந்த கேரக்டரோட நீடு ஆர் டிசைர் இதான் ரெண்டாவது வந்து நீடு ஆர் டிசைர். நீடு அப்படின்னா என்னென்னா தேவைகள். நம்ம ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை, சாப்பாடு தேவை, ட்ரெஸ்ஸு தேவை, மருந்து தேவை, படிப்பு தேவை. இதுதான் ஒரு மனுஷனுக்கு நார்மலாக வந்து தேவையே. இதோட டிசைருன்றது இப்போ ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹை கிளாஸாக போடணும் அப்படின்றதான் டிசைர். ட்ரெஸ்ஸுன்றது ஒரு நார்மலாக நம்ம போடுறோம்ல, அதெல்லாமே நீடு. தேவைக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது எல்லாமே நீடு தான். உடம்பு மறைக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு போடுறோம், சாப்பிட்றதுக்கு வயிறு நிறைஞ்சா போதும், ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டா போதும்னு ஓகே பண்ணுறது இது நீடு. டிசைருன்றது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதான் டிசைர் ஆசைகள். ஸோ இது வந்து செகண்டாக அவர் சொல்கிறாரு. அந்த கேரக்டரோட நீட் ஆர் டீசர் இதை வந்து நம்ம சொல்லணும். இப்போ நான் எடுத்த மை நேம் இஸ் ஃபிலிமோட அந்த கேரக்டரோட நீட் என்னவாக இருக்குன்னா, நான் எடுத்த அந்த மை நேம் இஸ் ஃபிலிமோட அவரோட நீட் என்னவாக இருக்குன்னா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கணும், ஒரு நார்மல் லைஃப் வந்து வாழணும் அப்படின்றதான் அவரோட நீடாக வந்துருக்கு. டிசைர் வந்து நான் இன்னும் சொல்லலை அந்த எபிசோடில். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் தேர்டு இன்சைட்டிங் இன்சிடென்ட். மூணாவது வந்து இன்சைட்டிங் இன்சிடென்ட்ன்றது அந்த கேரக்டரோட நீட் இல்லை கோலை தூண்டி விடுறது தான், அதான் கீ இன்சிடென்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த படத்தோட மெயின். ஒரு ஸ்டோரியை செகண்ட் ஆக்டில் வந்து கொண்டு போவோம், அதான் கீ இன்சிடென்ட் சொல்லுவாங்க. இப்போது அந்த பொண்ணு வந்து கை தட்டிட்டு லைஃப் ஆளுநர் ஒரு நபரை ஒரு பொண்ணு வந்து அவரோட காதல் ஆசையை வந்து தூண்டி விடுது. ஸோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் லைஃப் வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறார். அவரோட நீடு டிசைர் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, அவரோட டிசைர் இது தான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் லைஃப் வந்து வாழணுன்றாரு. இது வந்து அவரோட டிசைர் ஆகிடுச்சு. இது வந்து கீ இன்ஸ்டன்ட்டு. வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் இருந்த எனக்கு அந்த பொண்ணு தான் என்னோட வாழ்க்கைன்னு தோணுச்சு. அவளை தவிர இந்த உலகமே இருட்டாக மாற ஆரம்பிச்சது. எல்லா நேரமும் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஒரு சில சமயம் என்னை அறியாமலே என்னோட கண்கள் அவள் இருந்தாலும் இல்லைனாலும் ஜன்னல் வழியாக அவளை தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆக்ட் ஒன்னுக்குலேருந்து ஆக்ட் டூக்கு கொண்டு போகிறதுக்கும் இந்த கீ இன்சிடென்ட் யூஸ் ஆகும். இந்த கீ இன்சிடென்ட்டு ஸ்டோரி பி, ஸ்டோரி ஏன்றது மெயின் பிளாட்டு, ஸ்டோரி பின்றது சப்ளாட்டு. இந்த சப்ளாட்டுக்கு இந்த கீ இன்சிடென்ட் வந்து கொண்டு போகும். மூணாவது வந்து சொல்லியாச்சு கீ இன்சிடென்ட்டு. நாலாவது வந்து இந்த கீ இன்சிடென்ட்ன்றது ஒரு வித்தியாசமான ஒரு சூழலுக்கு கொண்டு போகுது பார்த்தீங்களா.
ஒரு நார்மலாக இருக்க ஒரு நபர் ஒரு மிட்டில் இருந்திருக்காரு, அவரோட லைஃப் எல்லாமே ட்ராஜடியாக இருந்திருக்கு, அவர் ஒரு நார்மல் லைஃப் வாழணும்னு நினைக்கிறாரு. இதில் ஒரு பொண்ணு வந்து கிடைக்குது, இந்த பொண்ணு காலம் பட்டு ஒரு நார்மல் லைஃப் வாழணும்னு நினைக்கிறாரு. இதுக்கான ஒரு சூழ்நிலை அமைச்சு இதுக்கான அடாப்ட் பண்ணிக்கிறார் பார்த்திங்களா, அந்த பொண்ணை வந்து டெய்லியும் பின்தொடர்ந்துட்டே இருக்காரு பார்த்திங்களா. இதுதான் நியூ சுச்சுவேஷன்றது. இது வந்து நாலாவது, அந்த நியூ சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, அடாப்ட் பண்ணுறது தான் நாலாவது. Everyone listening your happy musicals on the way from P1 not 1, and it's time to say you all about the love Inika Inika rewind. இப்போ அவர் நிறைய காலங்கள் வந்து இதுக்காக அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்கார், அந்த பொண்ணை லவ் பண்ண தேடிட்டே இருக்கார் அப்படின்றது தான் இதோட அடாப்டேஷன். ஃபிஃப்த்து வந்து இந்த பொண்ணை போய் மீட் பண்ணுறாரு பாருங்கள். கதவை திறந்ததும் அவள் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு தோணுச்சு. அவகிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும்னு யோசிச்சுக்கிட்டே உள்ளே நுழைஞ்சேன். அவள் யார், என்ன வேலை செய்கிறா, எதுக்காக தனியாக தங்கிக்கிட்டு இருக்கா, வாடகை கொடுக்கறதுக்கு எங்கேருந்து காசு வருது, அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, இப்படி நிறைய கேள்விகள் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா நான் கேட்ட முதல் கேள்வி, பல்ல பக்கில் போட்டீங்க. அஞ்சாவது வந்து அந்த நபர் ஆசைப்பட்ட விஷயம் வந்து கிடைக்கும், இது வந்து டெம்பரவரியாக கிடைக்கும். எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட் வந்து இருக்கோங்க. யாராக இருந்தாலும் ஹாப்பி மூமெண்ட் இருக்கும். சும்மா நம்ம சொல்லும் போது இவங்க கூட இருக்கும்போது ஹாப்பியாக இல்லை, அவங்க கூட இருக்கும்போது ஹாப்பியாக இல்லை நம்ம சொல்லுவோம். ஆனால் அப்படி கிடையாது, யார் கூட நம்ம பழகினாலும் ஒரு ஹாப்பி மூமெண்ட் வந்து அவங்க கூட வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு டெம்பரவரியாக அந்த ஹீரோ வந்து சக்ஸஸ் ஆகிறது தான் ஃபிஃப்த்து வந்து. ஸோ அந்த ஹீரோ வந்து நியூ ஒரு வேல்டுக்கு வந்து அக்செப்ட் ஆகிட்டார், அந்த தேடி தேடி அந்த பொண்ணை வந்து அதுக்காக அவர் அந்த பொண்ணு கூட பழகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவர் கிடச்சிச்சு. அந்த பொண்ணு கூட வந்து பழகிறாரு, அவரான காதலுக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக வந்து அமையுது, ஒரு லவ் லைஃப் வந்து அவருக்கு கிடைக்குது, அவர் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து கிடைக்குது. இந்த சீன்லாம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கண்மூடி காற்றில் கை கோர்த்து நின்றேனே, களவுண்ட நெஞ்சம் அதில் நீயே தஞ்சம். மழை தூராதோ மலர் தூவாதோ, மனம் துள்ளாதோ என்னை தள்ளாதோ. அவள் விழியோரம் பல கதைகளை தேடும், படபடவென துடிக்கும் அவள் குரல் கேட்கும். இதுவா காதல், இதுவா காதல். உயிருக்குள் சென்று கலந்தவள் நீயா, கவிதை நீயா, இனிமை நீயா, கலப்படமற்ற தாயன்பு அதை தருபவள் நீயா. யார் நீ பெண்ணே, ஏன் நீ என் முன்னே பேசும் பொன்மா. நடந்திடும் நொடிகளை தேடி நானே, நீதான் என் நெஞ்சில் வசிக்கும் ஒரு ஜீவன், நித்தம் உன் முத்தம் அதை ஆசிப்பவன். சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நாளைக்கு கண்டிப்பா வந்து சாப்பிடுறேன். நின்றேனே களவுண்ட நெஞ்சம் அதில் நீயே தஞ்சம். மழை தூராதோ மலர் தூவாதோ,
மனம் துள்ளாதோ எனை தள்ளாதோ அவள் விழியோரம் பல கதைகளை தேடும் பட படவென துடிக்கும் அவள் குரல் கேட்கும் இதுவா காதல் இதுவா காதல் இதுவா காதல் இதுவா காதல் ஆறாவது லாஸ்ட் லைஃப் அப்படின்றது என்னன்னா அவருக்கு கிடைச்ச அந்த டெம்பரவரியான சக்ஸஸ் வந்து போயிடுது. அதுதான் வந்து ஹீரோ ஜர்னியில் 6th பாயிண்ட்டு. இப்போ இந்த பொண்ணு வந்து அவரை வந்து விட்டுட்டு போயிடுச்சு பாருங்க. ஸோ அவர் விட்டுட்டு போனதுக்கப்புறமா அவர் எங்கே ஆரம்பித்தாரோ அந்த ஜர்னி அங்கேயே கொண்டு வந்து அவர் வந்து முடியுது. என்னை குப்பையிலேருந்து ஒரு போஸ்ட்மேன் தான் எடுத்து வளர்த்தாரு. ஸோ அவருக்கு இப்போ என்னன்னு தெரியல. அவர் தேட ஆரம்பிக்கிறார் அவரோட நார்மல் லைஃப்பை. அவர் விட்டு போன அந்த லைஃப்பையும் தேட ஆரம்பிக்கிறார். அவருக்கு எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடுச்சு. அவருக்கு எதுவுமே அவருக்கு வந்து கிடைக்கல. ஸோ அவருக்கு இந்த இழந்து போன அவரோட வாழ்க்கை மறுபடியும் கிடைக்கிறதுக்கு அவர் தேடுறாரு. ஹேமாவோட மாமாவை கொலை பண்ணணும்னு துப்பாக்கி வாங்கிட்டு அவனோட உருவம் தெரியாமல் நம்பிக்கையை மட்டும் வச்சு தேட ஆரம்பித்தேன். இப்போவும் தேடிக்கிட்டு இருக்கேன், இனியும் தேடுவேன். அவன் கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருப்பேன். அந்த முதுகெலும்பில்லாத போட்டே. ஆனால் அது கிடைக்குமான்னு அவருக்கு தெரியல. பட் ஆனால் அதுக்கான சர்ச் வந்து அவர் பண்ணுறாரு. அதுதான் வந்து 7th ஜோனு. 6th வந்து அவர் இழந்து போன வாழ்க்கையை வந்து பார்த்துட்டோம். அவரோட லைஃப் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. ட்ராஜடியாக வந்து மாறிடுச்சு. அவர் எங்கே ஆரம்பித்தார் அங்கேயே வந்து நின்றுட்டார். இப்போ 7th வந்து இதுக்கான காரணங்களை தேடி போகிறார். இதுக்காக நம்ம வந்து லைஃப் வந்து இழந்துட்டோம், யார் இதுக்கான ஒரு காரணம், நம்மளோட ஆசைகள் வந்து யாருக்கு எடுத்தா அப்படின்றத தேடி போகிறாங்க பார்த்தீங்க. அந்த ஜேர்னி தேடி போய் அதை கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு ஆசைகள் வந்து இருக்கும், கோல். அதே ஆசை வந்து வில்லனுக்கும் இருக்கும். வில்லன் வந்து அதை தடுப்பான், இல்லைன்னா அவன் அச்சீவ் பண்ண நினைப்பான். அதுக்காக ஹீரோ வந்து விடமாட்டான். ஸோ அதுதான் 7th பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஹேமாவோட மாமாவை கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லை. அந்த ஹீரோ வந்து அவர் பழி வாங்கணும் அப்படின்றது தான் இந்த 7th பாயிண்ட்டாக இருக்குது. இதில் வந்து சர்ச் பண்ணி போகிறாரு, யார் நம்ம லைஃப் வந்து கெடுத்தா. அவனை சர்ச் பண்ணி போய் அவனை வந்து பழி வாங்குறாரு 7th பாயிண்ட் வந்து. இப்போ பழிலாம் வாங்கி முடித்ததுக்கப்புறமா அவர் இந்த லைஃப் வந்து ஆரம்பித்தார் பார்த்தீங்களா, 8th பாயிண்ட்டு. இது வந்து அவரோட வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆகிருக்கு மொத்தமாகவே. எல்லாம் பழி வாங்கிட்டார், அவரோட டிசைர் கிடைக்கல, அவரோட நீடு எதுவுமே கிடைக்கல அப்படின்னும்போது அவர் வந்து ஒரு மனுஷனாக வந்து சேஞ்ச் ஆகிறாரு. சம இதுக்கப்புறம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி இதில் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. ஸோ இது வந்து 8th பாயிண்ட். ஆனால் ஒரு மிலிட்ரியில் இருந்த ஒரு பர்சன் எவ்வளோ மனதைரியமாக இருப்பாங்க. அங்கேருந்தே அவங்க வந்து நார்மல் லைஃப்க்கு வந்து வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு தோற்று போன, ஒரு மனசார தோற்று போன ஒரு விஷயங்கள் இனிமேல் நம்மளுக்கு கிடைக்கல, நம்மளோட ஆசைகளும் நம்மளுக்கு கிடைக்கல, நம்மளோட நீடும் நம்மளுக்கு கிடைக்கலன்னு போது தற்கொலை பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா. சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா. அந்த கேரக்டர் மெது மெதுவாக வந்து ஒரு மிலிட்ரியிலேருந்து வந்து ஒரு சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க பார்த்தீங்களா. இது வந்து சேஞ்ச், அந்த கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்கன்றதான் அர்த்தம். ஒரு கேரக்டர் எங்கே ஆரம்பிக்கிறாங்களோ அது வந்து ஆப்போசிட்டாக வந்து சேஞ்ச் ஆகிறாங்களோ அதுதான் 8th பாயிண்ட் வந்து சேஞ்ச். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.